What? என்ன குரு குருன்னு பாக்குறான்? ஹலோ டேய், யாரா நீங்க? சாக்லேட் காஃபி. காஃபி எல்லாம் வேணாம். டேய், சாக்லேட் காஃபி வாங்கி கொடு. அதே டேய், நானே கீழ கடந்த பன் எடுத்து தின்னுகிட்டு இருக்கேன், என் கிட்ட வந்து சாக்லேட் காஃபி கேக்குற? சாக்லேட் காஃபி. என்கிட்ட காசுலாம் இல்லடா. காசு இல்லடா, அக்கௌண்ட்ல வாங்கி கொடு. சாக்லேட் காஃபி விட மாட்டானுங்க போல இருக்கு. அண்ணே, கரு கரு கருப்பாய் சாங் போடுங்கண்ணே. ரைட் ஏறும் கோப்போ, நான் கொடுப்போம். ஏறா நீங்க, உங்களுக்கு என்னடா வேணும்? மூணு சாக்லேட் காஃபி கொடுங்க. சாக்லேட் காஃபி எல்லாம் தீந்து போச்சு, வீட்டுக்கு கிளம்புங்க. சாக்லேட் காஃபி அதான் தீந்து போச்சுன்னு சொல்றேன்ல, நாளைக்கு வாங்கப்பா. சாக்லேட் காஃபி இல்லன்னா கொன்றுவேன். அந்த நாய் யாருன்னு எனக்கு தெரியாதுடா. யோ, இந்த பைத்தியம் கிட்ட இருந்து காப்பாத்தியா? ஏய், உனதாண்டா என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. ஐயோ, கிடைச்சிட்டான். அதை எடுத்துட்டு வாங்களா. அவ பார்த்திபரா இருந்தா நாலு பேர் போதும், அதுவே அவ லியோவா இருந்தா ஒரு ஊரே போறால அவரை ஒட்டு பட முடியாது. டேய், என்னடா பின்னாடி இவ்வளவு லாரி வருது? நீ என்ன சொன்ன ஒரு ஊர் பத்தாதானே, பக்கத்து ஊர்ல தான் இருக்க. டேய், நம்ம என்ன அவன் பொண்டாட்டி வழக்கப்பாட நடத்த போறோம்? எல்லாரையும் திருப்பி அனுப்பிடா. 2 hours later. டேய், இன்னும் எவ்வளவு நேரம்டா ஆகும்? டேய், நம்ம உசல் மணி கடை போறோம், போறது ஹிமாச்சல் பிரதேஷ், போய் சேர்றதுக்கு 3 நாள் மேல ஆகும். என்னது 3 நாளா? டேய், உட்கார முடியலடா, முதுகுலாம் வலிக்குதுடா. ஏதாவது மெடிக்கல் ஸ்டோர் இருந்தா முதுகுக்கு போடுற பெல்ட் ஒன்று வாங்குகடா. கிளிப்பிள்ளைக்கு பாடம் சொல்ற மாதிரி சொன்னடா, ஃபிளைட்ல போலாம் ஃபிளைட்ல போனான்னு. நீ தான் சொன்ன வண்டியில போனா மாசா இருக்கும், மயிலா இருக்கணும். மட்டும் நீ பேசாம வரல, உன்னை துண்டு துண்டா வெட்டி அதான் ஹைனா வளர்க்குறானா, அது இறையா போட்டுருவேன். அண்ணா, பின்னாடி ஒருத்தர் வித்தியாசமா இருக்காரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாருண்ணா. இரும்பா, நான் போய் பாக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்? Call me sir. Yes sir. Okay sir. அது ஏன்டா சும்மா போறானு புடிச்சு வெட்டின? Yes sir. நீ என்ன இன்னைக்கு காலையில இருந்து கடைகள்ல ஒரே பைத்தியங்களா தந்துகிட்டு இருக்கு? நீ என்ன சாப்பிடுறீங்க சார்? காஃபி. சுகர்? எனக்கு சுகர் வேடுபா இல்லையாடு உனக்கு நல்லா தெரியும். ரெகுலர் கஸ்டமரா? இல்ல. ஓ, சுகர் பேஷண்டா? ஒத்துக்கிட்டோமீட்டர் ரோடு வழியா வந்திருக்கடா. டீசல் 1 லிட்டர் எவ்வளவு ரேட்டு உனக்கு தெரியுமாடா? என் கூட 40 பேர் வந்தாருக்கடா, அதுல பாதி பேருக்கு குளிர் ஒத்துக்காம ஜொரம் வந்து படுத்துட்டா இருக்கடா. உங்ககிட்ட யாரு அதெல்லாம் பண்ண சொன்னது? நீ போன் பண்ணி கேட்டதுனால நான் அதெல்லாம் சொல்லிருப்பேன். எனக்கு லியோவை பத்தி முழுசா தெரியணும் சார், கொஞ்சம் சரக்கு ஊத்துறீங்களா? 1 நாள் லியோ பாலுக்கு போயிருந்தா, அப்போ டெரரிஸ்ட் அந்த பால ஹைஜாக் பண்ணிட்டாங்க. லியோ தனி ஆளாக இருந்து எல்லாரையும் காப்பாத்திட்டா.
லியோ ஆர்மில இருந்து லீவுக்கு வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போதான் ஸ்லீப்பர் செல்ஸ் பத்திர நியூஸ் அவருக்கு தெரிய வந்தது. என்ன நாய் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு கதை சொல்லுது. அராரிரோ கேக்குதாபா, டீடீடில் வந்தது எடுஜபா, நான் கொண்ட காயங்கள் போகுதபா, டாடியும் மெல்லிசையாகுதபா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோராளம் சூடுதபா. அப்போ லியோக்கு வாலிப வயசு, அவ வீட்டுக்கு மேல்பாடியில தான் இருந்தா. ஜெஸி, நாய நானும் போனா போதுன்னு போறதுக்கிட்டு இருந்தா கடைசி என் கதையே சொல்றியா? ஒன்ன அவனை நானே கொன்னுடுறேன்டா, விடுங்கடா. இன்னைக்கு என்ன நாளுன்னு ஞாபகம் இருக்குதா ஃபாதர்? நல்லா ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு புதன்கிழமை தானே? யோ அது இல்லையா, இன்னைக்கு நரபலி கொடுக்கணுமே, மறந்துட்டியா? அத மறக்கல, அதுக்காக தான் ரெண்டு ஜாதகம் கொண்டு வந்திருக்க. பாரு, நரபலிய நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாம். என்ன ஒரு 10 நிமிஷம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இவன் ஏன் இவ்வளவு அவசரமா ஓடுறான்? என்ன ஜாதகம் இங்க இருக்குது, அப்ப நான் எதை கொடுத்தேன்? லியோ ஒரு குடோட அடிச்சுட்டா வேலை முடிச்சுடாது. டே காலை கட் பண்ணிட்டாடா. ஹலோ, யாரு பேசுறது? ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்க உங்களோட உதவி தேவைப்படுது. அந்த ரோலெக்ஸ் கேக்க வேறோட அழிக்கணும். நீங்க எங்களோட துடைப்பீங்களா? செய்வீர்களா? வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா. ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா, பிளீஸ்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா பிளீஸ். எனக்கு இந்த ஜெயிலோட ப்ளூ பிரிண்ட் வேணும். ஓகே, எடுத்துட்டு வரே. ஆபாடா, அவருக்கு ஜெயில் ப்ளூ பிரிண்ட், சுடுறதுக்கு 2 துப்பாக்கி, ஊருக்கு போறதுக்கு ட்ரை டிக்கெட் எல்லாம் கொண்டு வந்து குடுறா. ஓகே ஜெர். செருப்பால அடிப்பட்டா? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. உன்னால முடியும்டா சொல்லு, இல்ல நாங்க சிசிடிவி புட்டேஜை பார்த்தே எப்படி ஓடிப்படான்னு தெரிஞ்சுக்கிறோம்.